ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் பிரியாணி செய்வது எப்படி. அம்மா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போது வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தேன், அதை தான் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி வந்து நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியாது. இப்போ புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு டஃப்பாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அது எப்படி செய்யறது அப்படின்னு தான் காட்டியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ அழகான பிரியாணியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பட்டை பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பட்டை பிரிஞ்சலை நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு உங்கள் காலத்துக்கேற்ப ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் டிஷ்ஷாக வரணும். அது வரைக்கும் நல்லா கலக்குங்க. நல்லா அது ப்ரௌன் கலரில் வரணும். அதே சமயம் நம்ம ஒரு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ புதினாவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். அதை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுடலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் தக்காளி கொஞ்சம் வதங்கும். தக்காளி நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தாலே தக்காளி வதங்கி இருந்தாலும் உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறி அப்புறம் காளான்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு பாருங்கள், அது நல்லா வருது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தக்காளி கூட இன்னும் கொஞ்சம் அப்படியே குத்தி விடலாம். அடுத்தது நம்ம சோயாபீன்ஸ் வேக வச்சுருந்தோம், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். பெரிய சோயாபீன்ஸ் நல்லா அதிக கலரி விட்டுக்கலாம். சோயாபீன்ஸ் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இங்கே கடையில் வாங்கின சக்தி மசாலா பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இதுவும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம்.
நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், நல்லா கலரிடுவோம். நம்ம சுடுதண்ணி காய வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு படிக்கு 4 கப்பு சொம்பு அப்படிங்கிற கணக்கில் ஊற்றிக்கலாம். 4 சொம்பு தண்ணி அந்த கப்லேயே ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி, நல்லா அரிசியை கழுவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுத்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ இந்த அரிசியை ஊற வச்சோம்ல, அந்த அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம். அரிசியை மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்காது. உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த தக்காளிக்கு உப்பு போட்டதில்ல, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டனாலும் நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு அந்த கலர் வரணுங்களுக்காக நாங்கள் இந்த பிரியாணிக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் கலர் போடுறோம். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். பாருங்கள் பிரியாணி நல்லா வந்திருக்கு, ஹாஃப் பாயிலாக இருக்குது. இப்போ நல்லாவே வந்திருக்கு பிரியாணி, அரிசி உடையுது நல்லாவே. நல்லா இப்போ சமமாக பண்ணிட்டு இப்போ தம் போட போகிறோம். ஏற்கனவே நாங்கள் தோசைகள் அடுப்பில் வச்சுருந்தோம், சூடாயிடுச்சு. இப்போ மாற்றி மட்டும் வைக்கிறோம். சமப்படுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அரிசி இப்போயும் நல்லா உடஞ்சிருக்கு, டேஸ்ட்டும் வந்திருக்கு. மூடி வச்சிடலாம். பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நீங்களே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.